நம்மாழ்வாரவர்கள் பூமிக்குள் நீரை தேடாதே, வானத்தில் தேடு. மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றல் பூமியில் மரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே மரம் வெறும் மரம் அல்ல, மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம் என்று தளத்திலே நாம் தமிழர் கட்சி வனம் செய்வோம் என்ற புரட்சியை செய்கிறது. விவசாயி செத்துக்கொண்டு இருக்கிறார், செத்து போல. ஒரு தேசம் விவசாயிகளுக்கு 6000 அறிவிக்கிறது. ஏன் வறுமைக்கு? கார் தயாரிக்கிற முதலாளி வாழ்கிறான், சோறு தயாரிக்கிற விவசாயி சாகிறான். எவ்வளவு பெரிய முரண், எவ்வளவு பெரிய பேராவத்தை நோக்கிய பயணம் இந்த தேசத்தில் எந்த தலைவரை குறித்து சிந்திக்கிறார்? இந்த நாட்டின் பிரதம வேட்பாளர்களை நான் கேட்கிறேன், மாண்புமிக்க ஐயா நரேந்திர மோடி அவர்களே, மாண்புமிக்க சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் யாராவது இந்த உறுதியை தர தயாராக இருக்கிறீர்களா? என் தேசத்தின் பிஞ்சுகள், எதிர்கால நாற்றுகள், குழந்தைகள் இரவு உணவில்லாது உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை நீங்கள் தர தயாராக இருக்கிறீர்களா? பசிக்காக தன்மானத்தை இழந்துவிட்டு கையேந்தி நிற்கிற பிச்சைக்காரர்கள் இல்லாத தேசத்தை படைப்பேன் என்கிற உறுதியை உங்களால் தர முடியுமா? காடு பெருக்கத்தை பற்றி கவலைப்படுகிற தேசத்தின் தலைவர்கள் நீர் பெருக்கத்தை பற்றி ஏன் கவலைப்படுகிறது? ஏன் கவலைப்படுகிறது? ஏன் 24 மாவட்டம் தமிழ்நாட்டில் வறட்சி மாவட்டம், அப்புறம் என்ன தண்ணி இல்லை, தண்ணி இல்லை ராஜா. இந்த நாடு பாருங்க எப்படிப்பட்ட கட்டமைப்பு பாருங்க. விவசாய கடனை தள்ளுபடி செய்யும் எல்லாரும் தேர்தல் இருக்கிறது. நாங்க மட்டும்தான் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணல, விவசாய கடனாளியாக ஆக விடாமல் காப்பாற்றணும். விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக கவர்மெண்ட் வேலையாக மாற்றினோம். 800 கோடி மக்களுக்கு 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கிறது. ஐயா அப்துல் கலாம் அவர்கள், 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கிறது, 800 கோடி மக்கள் தொகை உலகம் தொட்டு விட்டதே என்கிறார். ஆனால் இந்த 100 கோடி மக்களுக்கு இருக்கிறத 800 கோடி மக்களுக்கும் எப்படி பெருக்காது என்று சிந்திக்காது, 2 விழுக்காடு 20 விழுக்காடாக பெருக்காது எப்படி என்று யோசிக்காது. 2 விழுக்காடு தான் இருக்கிறதா, அதை விற்றால் நன்றாக சம்பாதிக்கலாம் என்று நீரை வியாபார பொருளாக மாற்றியவன் எவனோ அவன் தான் உலக பெரும் துரோகி. மலைகளில் இருந்துதான் அருவி வருகிறது, அருவியில் இருந்துதான் ஆறு வருகிறது, ஆறில் இருந்துதான் நீர் வருகிறது, நீரில் இருந்துதான் சோறு வருகிறது, சோறில் இருந்துதான் உயிர் வருகிறது, உயிரில் இருந்துதான் வாழ்க்கை வருகிறது, உலகம் வருகிறது. இதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார், நீரின்றி அமையாது உலகு, எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று போதிக்கு. விவசாயியை கடனாளி ஆக்கியது யார், யாருடைய ஆட்சி? ஒரு தேசத்தில் ஒரு விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான், உயர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வயது வளர்கிறது, உயர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடு அல்லது சுடுகாடு. ஒரு நாட்டில் விவசாயி சாகிறான் என்பது இன்றைய செய்தி, நாளை சோறு இல்லாமல் நீ சாகப் போகிறாய் என்கிற முன்னறிவிப்பு. விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கு. என் தேசம் ஒரு கொள்கையை வச்சு, கணினி துறையில் பல லட்சக்கணக்கான கோடிகள் அந்நிய செலாவணி நமக்கு வருது. எதுக்கு விவசாயத்தை கட்டி பிடிச்சு அழுகிறீங்க? விவசாயத்தை விட்டு வெளியேறுங்க, விளைநிலங்களை விட்டு வெளியேறுங்க, தொழிற்சாலைகளை அமைப்போம், 8 வழி 10 வழி சாலைகளை போடுவோம், கார்களை வாங்குவோம், வேக வேகமாக போவோம். நம்ம கற்பிக்கலாம், வேகமாக வீட்டுக்கு போயிடலாம். வீட்டில் போய் என்ன பார்ப்பேன், வேகமா வீட்டில் போய் என்ன செய்வேன், ஒன்னு சீரியல் பார்ப்பேன், இல்ல சினிமா பார்ப்பேன், வேற என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தாமஸ் ஆல்வா எடிசன் எதுவும் படைக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க? ஒண்ணும் கிடையாது. மணலை உங்களால் உருவாக்க முடியுமா? எத்தனை விஞ்ஞானிகள், எவ்வளவு பேரறிஞர்கள் ரத்தத்தை உங்களால் உருவாக்க முடிந்ததா? மணலை உங்களால் உருவாக்க முடியுமா? மலைகளை உங்களால் உருவாக்க முடியுமா? இயற்கையின் பெரும் கொடை உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை நீ யார் அளிப்பதற்கு? எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகளாக இயற்கை நமக்கு கொடுத்த கொடை, இது எப்படி அளிப்ப, எப்படி உருவாக்குவ? மணல மலையை நொறுக்கி மணலாக்கியாச்சு, பிறகு எப்படி மழை பெறுவ, மழை எப்படி பெறுவ? அப்ப எங்க வயிற்று நாடு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அரசு சொல்லுது வீட்டுக்கு விட மழை நீரை சேமிங்க. சரி, வீட்டில் நாங்கள் சேமிக்கிறோம், நாட்டில் நீங்க எவ்வளவு சேமிச்சீங்க? பதில் உண்டா? வெங்காயம்
பருப்பை இறக்குமதி செய்கிறது. வெங்காயத்தை எங்கிருந்து இறக்குமதி செய்து? பாலைவனாடு எகிப்துல இருந்து இறக்குமதி செய்யுது. வெங்காயத்தை கூட விளைய வச்சு தர முடியல இந்த வெங்காயங்களால. நமக்கு இவ்வளவு வளத்தையும் நிலத்தையும் வச்சுக்கிட்டு செய்ய முடியல. காரை ஏற்றுமதி செய்யும். ஒரு டன் எடையுள்ள காரை உற்பத்தி செய்ய 450,000 லிட்டர் தண்ணீர் தேவை. இது 10,000 மக்களுக்கான குடிநீர் தேவை. ஆனால் 3 டன் 4 டன் எடையுள்ள கார்களும் தயாரிக்கப்படும். இப்படி பல லட்சக்கணக்கான கார்கள் ஏற்றுமதி செய்யும். என் அன்பிற்குரிய மக்களே, புதியது ஒரு தேசம் படைப்போம், அதை மக்கள் புரட்சியால் வென்று முடிப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து வெல்லப் போகிறான் விவசாயி. விவசாயி பிள்ளைகள்